இன்றைக்கு நடைபெற்று வருகிற விவசாயிகளின் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. விவசாயிகள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற அடக்குமுறைகள், அச்சுறுத்தல்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. ஒன்றிய ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு விவசாயிகளை கொடூரமாக நடத்தி கொண்டு வருகிறது. திரு மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகளினுடைய வருமானம் 2 மடங்காகும் என்று பிரகடனப்படுத்தினார். என்ன ஆனது அந்த உறுதிமொழிக்கு என்று நாம் விவசாயிகள் கேட்கிறார்கள். இன்னொன்று, திரு மோடி அவர்கள் வேளாண் விஞ்ஞானி திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத் ரத்னா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திரு மோடி ஆட்சியில். ஆனால் பாரத் ரத்னா கொடுக்கப்பட்ட திரு சுவாமிநாதனுடைய கமிஷன்தான் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் அந்த முன்மொழிதலை மோடி அரசு ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒரு பக்கத்தில் வேளாண் விஞ்ஞானிக்கு பாரத ரத்னா, இன்னொரு பக்கத்தில் அவர் அளித்த பரிந்துரையை இன்றைக்கு தூக்கி எறிந்துவிட்டு விவசாயிகளின் மீது இன்றைக்கு தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. விவசாயிகள் உரிமைகள் இன்றைக்கு கேட்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்ணங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்றைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு டெல்லியை சுற்றிலும் போலீஸ் அல்லது காவல்துறையினர் இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அச்சுறுத்தலை ஊட்டுகிற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கைவிடப்பட வேண்டும். விவசாயிகளிடம் பேச வேண்டும், அவருடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்தியாவில் இருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு, விவசாய அமைப்புகள் எல்லாம் ஒன்றுபட்டு நாடு தழுவிய ஒரு பொது வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை நிறுத்தம் நாளைக்கு நடைபெறுகிறது. கிராமப்புறங்களில் பந்த் என்ற முறையில் அந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. கிராமின் பந்த் என்ற முறையில் நகரப்புறங்களில் தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கு வேலை நிறுத்தம் என்று அது நடைபெற இருக்கிறது. அவர்களும் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், உழைக்கக்கூடிய மக்களின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய அளவில் இந்த பொது வேலை நிறுத்தத்திற்கு அறைகோல் விட்டிருக்கிறார்கள். அதனையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஆதரிக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நிற்கும், குரல் கொடுக்கும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.